சிறப்பு ரயில் மூலம் டெல்லியில் இருந்து தாம்பரம் வந்தடைந்த 298 பேருக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி மாநாட்டில் பங்கேற்ற 217 பேர் உட்பட மொத்தம் 298 பேர் சிறப்பு ரயில் மூலம் தாம்பரம் நிலையத்தில் வந்தடைந்தனர். இதனையடுத்து அனைவரையும் பேருந்துகள் மூலம் அழைத்து சென்று சோழிங்கநல்லூரில் உள்ள விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள், நகராட்சி ஊழியர்கள், சுகாதாரத்துறை என சுமார் 500 பேருக்கு குடியாத்தம் அதிமுக சார்பாக குடியாத்தம் நகர செயலாளர் பழனி, 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு பிரியாணி மற்றும் சோப்பு, கையுறைகள், முகக்கவசம் ஆகியவை வழங்கினார். இதில் தூய்மை பணியாளர்கள் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்து உணவு பொட்டலங்களை பெற்றுக் கொண்டனர். 2000 ரூபாய் நிவாரண உதவி அறிவித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு முடித்திருத்தம் தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கால் சலூன் கடைகள் நடந்த 50 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளன. இதனால் முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வரும் நிலையில் அவர்களுக்கு நிவாரண தொகையாக 2000 ரூபாய் வழங்குவதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள முடித்திருத்தும் தொழிலாளர்கள் முதலமைச்சருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் கடந்த மார்ச் மாதம் துவங்கி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள வெளி மாநில தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் முயற்சியில் மத்திய மாநில அரசுகள் மட்டுமின்றி அந்தந்த மாநில அரசுகளும் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் சுமார் 500த்திற்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்ப வேண்டி பகுதியில் குவிந்தனர். மேலும் தங்களையும் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு கூறி வரும் வட மாநில தொழிலாளர்கள் கடந்த சில நாட்களாக மாவட்ட நிர்வாகத்தினரிடம் எங்களை அலைக்கழிப்பதாகவும் குடும்பத்துடன் தற்போது போதிய வசதியின்றி தவித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக எங்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோவை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனா்.